அம்பாலை வழிபாடு செய்து கணபதி உபாசனை முடித்து பாலாவை வணங்கி புத்தி தத்துவத்தை வெற்றி கொள்ளுகிற நிலைக்கு தான் இந்த மாதங்கி நவராத்திரி. புத்தி திருந்த வேண்டும், புத்தி வளர வேண்டும். புத்தியில எந்த நிலை உயர்ந்தது, எந்த நிலை நமக்கு சிறந்தது என்று கண்டுபிடித்து அந்த நிலையை நாம் அனுபவிக்க வேண்டும். அப்படி அருள் செய்யக்கூடியவள் ராஜ மாதங்கி. இவருக்கு ராஜ சியாமலான்னு பேர். சியாமலம்னா கருப்புன்னு அர்த்தம், வேற ஒன்றும். ஷியாம் அப்படின்னா கிருஷ்ணருக்கு ஷியாம் பேர். புரியுதுங்களா? அஷர்தாம் ஒரு டெம்பிள் இருக்குல்ல, அஷர் ஷியாம், ஷியாம்தா தாம், ஷியாம்னு சொல்லுவோம் வடநாட்டில். ஷியாம் சுந்தர்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஷியாம்னா கருப்பு தான் அழகுன்னு அர்த்தம். ஷியாம் சுந்தர்னு என்ன, கருப்பழகன் அப்படின்னு தான். கிருஷ்ணன்னா கருப்பன் அர்த்தம். அம்பாள் கரு நீல நிறத்தை உடையவள், அதனால இவளுக்கு ஷியாமலான்னு பேர். கருப்பாக இருக்கிறானே அவன் போய் ராஜ்ய பரிபாலனை பண்ண முடியுமா அப்படின்னா அவள் தான் ராணி, அதனால தான் அவளுக்கு ராஜ சியாமலான்னு பேர். இன்னும் ஒரு சில பதவிகள்லாம் போனோம்னா வெள்ளத்தோள் வேணும் இல்லை, ஆனால் ராஜா வார்த்தைக்கு வெள்ளத்தோள் தேவையில்லை, அதனால அவருக்கு ராஜ சியாமலான்னு பேர். இப்போ கரிய நிறத்தை உடையவள், ஆனால் ரொம்ப அட்டக்கருப்பு கிடையாது, கொஞ்சம் நீளம் கலந்த கருப்பு, அதை கரும் பச்சை என்று காளிதாசர் விவரிக்கிறார். காளியினோட அருளால் காளிதாசன் ஆனாலும் காளிதாசன் பாடி 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 பரவினதெல்லாம் சியாமலாவை பற்றி தான் பாடி பரவி இருக்கிறார். சியாமலா தாண்டகம் என்கிற வடமொழியிலே மிக அற்புதமான மிகப்பெரிய ஒரு நூலை ஆக்கியிருக்கிறார். இந்த ராஜசியாமலா நம்முடைய காளிதாசருக்கு பக்கத்தில் உட்காந்து ரெண்டு பேரும் மீட்டிங் போடுவாங்க. அந்த அளவுக்கு உபாசனையிலே காளிதாசன் உயர்ந்தவனாக இருந்திருக்கிறான். அவனோட நூல்கள் எல்லாம் கற்பனைக்கு அதீதமான, கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு அவனுடைய சிந்தனை புத்தி விரிந்த சிந்தனை புத்தி உடையவன் காளிதாசன். அந்த அளவுக்கு காளிதாசனாலே புகழப்படுகிறவர், உலகத்தில் இருக்கிற எல்லா கலைகளுக்கும் அதிபதியாக இருக்கிறவர். உலகத்தில் நீங்கள் எந்த கலை, எந்த தொழில், எந்த விஷயம் பண்ணாலும் அந்த விஷயத்துக்கு அதிபதியாக இருக்கிறார். நல்லா அவனுக்கு புத்தி தத்துவம் தெரியும்.